வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 3000 பேர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, முந்தைய அதிமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு பொறுப்பேற்றதும் நிறுத்திவிட்டதாக குறை கூறினார். குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை அதிமுக. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.